ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெண்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் உள்ள ஒரு சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா போய் பாருங்கள். அதே போல் நம்ம சேனலில் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க, இன்றைய வீடியோவில் என்னென்ன டிப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடுகள் எல்லாரோட வீட்லேயும் அப்பளம் பொரிப்போம். அப்பளம் மட்டும் இல்லைங்க, அப்பளத்தோட வடாவும் சேர்த்து பொரிப்போம். இது எல்லாத்துமே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பொரித்து சாப்பிட்றது. ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, இந்த அப்பளம் பொரித்த உடனே எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு நிறம் படிஞ்ச மாதிரி இருக்கும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த அப்பளத்தில் உள்ள ஒரு மாதிரி அந்த பவுடர் இருக்கு இல்லைங்களா, அந்த துகள்கள் தான் அந்த மாதிரி கருமையாக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அடியில் அது போய் தங்கிடும். இப்போ நம்ம வந்து அவசரத்துக்கு அதை தாளிக்கும்போது அந்த கருமை படிந்த அந்த அழுக்கோடு சேர்த்து வரும். பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ நிறைய அப்பளம் பொரித்தோம் அப்படின்னா நிறைய கருமையான அந்த துகள்கள் மாதிரி அடியில் படிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கனால தெரியும் ஓரங்கள் எவ்வளோ படிஞ்சிருக்குதுன்னு. இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. பாருங்கள், நீங்கள் கையில் தொட்டாலே தெரியும் வெள்ளை கலராக அந்த பவுடர் மாதிரி இருக்கிறது கையில் ஒட்டும். இதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் அப்பளம் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறதுனா அப்பளத்தை பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு ஒரு நல்ல காட்டன் துணி எடுத்து அப்பளம் எல்லாத்தையும் தொடச்சிக்கலாங்க. இல்லை நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு தொடச்சி கூட நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுக்கும் பொழுது அந்த துகள்கள் எதுவுமே விழாமல் எண்ணெயும் நம்மளுக்கு நீட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம இட்லி மாவை அரைச்சி வைக்கிறோம். இப்போ வந்து நமக்கு வின்டர் சீசன் இல்லைங்களா, குளிர்காலம். இப்போ இந்த குளிர்காலத்தில் மாவு அரைச்சி வைக்கும்பொழுது சீக்கிரமாகவே மாவு பொங்காது. எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும். இப்போது இந்த வின்டர் சீசனில் மாவே பொங்காது. சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, அவன் லைட் ஆன் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தோடு தூக்கி அவனில் வச்சுருவேன். அப்போ அந்த லைட்டோட சூட்டுக்கு மாவு வந்து பொங்கி வரும். அதுக்கப்புறம் எடுத்து வைப்பேன். இப்போ வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா மத்தியானம் அரைச்சா நைட்டுக்கு வந்து மத்தியான நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ராத்திரிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த மெத்தட் ஒரு மெத்தட் சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அவசரமாக வேணும் பொங்கலை அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி அரைச்ச உடனே கொஞ்சம் மாவை எடுத்து உப்பு போட்டு மாவை எடுத்து இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பொதுவாக வந்து நம்மளுக்கு ஒரு 4-5 மணி நேரம் நல்லா வெயிலாக இருக்கிற டைமில் 4-5 மணி நேரத்துலேயே மாவு நல்லா பொங்கிடும். இப்போ குளிர்காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு மத்தியானம் அரைச்சதை இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா ஒரு 6-7 hours அப்படியே விட்டுட்டிங்கன்னா நைட்டு சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு இது பொங்கி வந்திருக்கும். ரொம்ப நல்லா பொங்கி வரலைனாலும் இது பொங்கி இருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும் லேசாக இது பொங்கி இருக்குது. ஆனால் நான் இந்த மாவை வந்து ஒரு ஸ்பூனால் எடுத்து காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம இட்லி மாவெல்லாம் எடுக்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, நல்லா அப்படி பொங்கி வந்தது தெரியுது பாருங்கள், பஞ்சு மாதிரி. இப்போ நீங்களும் அவசரத்துக்கு இந்த மாதிரி வேணும்னா இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவில் நான் இட்லி ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ அழகாக அருமையாக பஞ்சு மாதிரி இட்லி வருது பாருங்கள். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு இட்லி ரெசிபி வீடியோ போட்டிருக்கிறேன். மாவை வந்து ரொம்ப கலக்கக்கூடாதுங்க. இட்லி ஊற்றும் பொழுது அந்த பொங்கின மாவை லேசாக மேலால் அப்படியே கலந்து எடுத்து இட்லி தட்டில் ஊற்றிட வேண்டியது.
அதே போல் குக்கரோ இட்லி பாத்திரத்துலேயோ தண்ணி வைக்கும் பொழுது அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் உங்களோட இட்லி தட்டை உள்ளே வச்சு குக்கரை மூடுங்க, இல்லைன்னா இட்லி பாறையானாலும் அதை மூடுங்க. அந்த தண்ணி நல்லா கொதிக்கணுங்க, அப்போ நீங்கள் தட்டை வச்சு மூடி வேக வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும், நல்லா பொங்கியும் வரும் இட்லி. ஏன்னா அந்த மாவு வந்து அப்படியே இருக்கும் இல்லைங்களா, தண்ணி நல்லா சூடாகலைன்னா சூடாகிற வரைக்கும் அந்த இட்லி தட்டிலையே இருக்கும். நல்லா கொதிச்சதுன்னா உடனே சூடேறும். இப்போ பாருங்கள், இட்லி எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுருக்கிறேன். நல்லா குண்டு குண்டாக எப்படி பொங்கி வந்திருக்குது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த மாவு வந்து நம்ம ரொம்ப கலக்காமல் அந்த ஏர் பபிள்ஸ் உள்ளே இருக்கும் இல்லைங்களா, அதோடு ஊற்றணும். அப்போ தான் இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் மாவு பொங்கலைன்னா உங்களோட ஹாட் பாக்ஸில் போட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா பொங்கிடும் சீக்கிரமாக. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்ததாக அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த மாதிரி துருவியால் பன்னீர் இல்லைன்னா சீஸ் எல்லாமே நம்ம துருவோம். நம்மளுக்கு என்ன வேணும்னாலும் இந்த மாதிரி துருவி எடுப்போம். நம்ம இந்த சம்டைம்ஸ் பன்னீர் இல்லைன்னா சீஸ் துருவி எடுக்கும் பொழுது இந்த துருவியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஓட்டைகளுக்குள்ளே எல்லாமே நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும். நம்ம கழுவும் போதும் பின்பக்கமாக கழுவினோம் அப்படின்னா சம்டைம்ஸ் கை வந்து கட் ஆகிடும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன உருளைக்கிழங்கை எடுத்து அதை வந்து இந்த மாதிரி துருவிக்கலாம். உருளைக்கிழங்கு நீங்கள் தோலோடவோ தோல் நீக்கியோ நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி துருவிட்டிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு துருவலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குழம்புல எல்லாத்துலேயுமே போடலாம். நம்ம உருளைக்கிழங்கு பச்சை உருளைக்கிழங்கை தூவுறதுனால அந்த சீஸோட பீசஸ் இல்லைன்னா பன்னீரோட பீசஸ் எல்லாமே வெளியே வந்துடுங்க. கழுவுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். நீங்கள் நம்மளுக்கு கழுவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சுத்தமாகிடுச்சு கழுவின உடனே. பீசஸ் எதுவுமே உள்ளே மாட்டிகிட்ருக்காது, நல்லா நீட்டாக கழுவியாச்சு. பாருங்கள் இப்போது அந்த உருளைக்கிழங்கையும் நம்ம வந்து நம்மளோட குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்த டிப் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சாதத்துக்கு அரிசி ஊற வைக்கிறோம். ஆனால் சில டைம் என்ன ஆகிடுதுன்னா அந்த அரிசி வந்து வேகும்பொழுது ரொம்ப குழஞ்சி போயிடுது. நம்ம எப்படி ஒரு 10-15 நிமிஷமாவது நம்ம அரிசியை ஊற வச்சோம் அப்படின்னா அரிசி நல்லா சாதம் நல்லா பொலபொலன்னு வரும். இப்போ இந்த அரிசியை நம்ம ஊற வைக்கும் பொழுதும் இப்போ நல்லா கழுவிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் கழுவுறதுக்கு நிற்காதீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறம் கழுவும் பொழுது அரிசி உடைந்து போக வாய்ப்புண்டு. அதனால் அரிசியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி வைக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 சின்ன ஐஸ் கியூப் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஐஸ் கியூப் போட்டு வைக்கிறதுனால இல்லைன்னா ஐஸ் வாட்டர் ஊற்றி வச்சாலும் சரி அந்த சாதம் வந்து நல்லா தனித்தனியாக வருங்க வெந்து வரும்பொழுது. அதே மாதிரி சம்டைம்ஸ் சாதம் நல்லா வேகலை அப்படின்னா நீங்கள் அந்த குக்கரோட சாதம் இருக்கிற அளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி 1 விசிலுக்கு வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா பொலபொலன்னு வெந்திருக்குது. இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீடுகளில் சில டைம் வந்து நம்ம புதினா கொத்தமல்லி எல்லாமே நம்ம செடியில் போட்டு வைப்போம். நம்ம சப்போஸ் கடைகளில் வாங்கி வந்தோம்னா உடனே க்ளீன் பண்ண டைம் இல்லைன்னா இந்த மாதிரி டம்ளரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃப்ளவர் பாஸ் மாதிரி வச்சுடுங்க. ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் ஏதாவது டிப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், நான் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன் வீடியோவாக எடுத்து. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.